ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப எனக்கு போர் அடிக்குது, உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் இதான் அந்த கேம். இந்த கேம் பேர் வந்து மெமரி ஸ்கில்ஸ். இந்த கேமை நாங்கள் அமேசான்ல தான் வாங்கினோம். இந்த கேமோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்புகிறோம், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த கேமை எப்படி விளையாடுறது, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேமில் இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் பேர் வந்து பிளேயிங் ஷீட்ஸ். பிளேயிங் ஷீட்ஸ் இதுக்கு பேர். இதுக்கு பேர் வந்து பிளேயிங் பாக்ஸ். ஓகே, பிளேயிங் பாக்ஸ். அப்புறம் இதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி காயின்ஸ் இருக்கு, காயின்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பேர் இது பெக்ஸ். இப்போ இந்த ஷீட்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இது வந்துட்டுனா ஹாஃப் ஹாஃப் இந்த ஷீட்டில், அதாவது இந்த கோம் இருக்குன்னா இதோட ஹாஃபை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அடுத்ததை பார்க்கலாம். இது வந்து ஒரே மாதிரி, இப்போ இந்த பட்டர்ஃப்ளை இருக்குன்னா அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து அதாவது பூட்டு சாவி, அதாவது அதுக்கு ஒரு இந்த பூட்டுனா அது அதுக்கு இன்னொரு பொருள் தேவைப்படும் இல்லையா, அந்த பொருள். அதாவது இப்போ இங்க், பென், பேண்ட், ஷர்ட். இப்போ அடுத்து பேக் ஃப்ரண்ட். பேக் ஃப்ரண்ட் அதாவது இப்போது இந்த பேக் ஹேண்ட் இருக்குன்னா ஃப்ரண்ட் ஹேண்டு, அதாவது இப்போது ஃப்ரண்ட் கேட் இருக்குன்னா பேக் கேட்டு, அதெல்லாம் இருக்கு. இப்போ அடுத்தது வந்துட்டு மாம் அண்ட் சைல்டு. இப்போது இந்த ரேபிட் இருக்குன்னா இது வந்துட்டு ஸ்மால் ரேபிட், இது பிக் ரேபிட், மாம் சைல்டு, அந்த மாதிரி வரும் இதில். இப்போ அவ்வளோதான் எல்லா காம்பினேஷன்ஸுமே நான் காமிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி விளையாடணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் கார்டை சூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு, இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூடி இருக்கும், ரெண்டு கேப் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னா, இந்த பெக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பெக்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ள இதில் போடணும். இப்போ இது வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு காயின் எடுக்கிறேன். இது கிளாக்கோட பேக் சைடு, இதோட ஃப்ரண்ட் சைடு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று எடுக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு கிளாக்கோட ஃப்ரண்ட் சைடு கண்டுபிடிக்காம வேற ஒன்று எடுத்துட்டேன், தப்பு. இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் பிளேயருக்கு கொடுத்துடணும். இப்போ செகண்ட் பிளேயர் விளையாடுறாங்க. இப்போ கிளாக்கோட ஃப்ரண்ட் சைடு வந்திருக்கு, ஐ கரெக்டாக எடுத்துட்டாங்க கிளாக்கோட பேக் சைடை. இதே இப்போது இந்த பிக்ஸை வந்துட்டு அவங்க வச்சுக்கணுங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. யானையோட பேக் வந்திருக்கு, ஐ கரெக்டாக எடுத்துட்டாங்க, இன்னொரு சான்ஸ் இருக்குது. வந்துட்டு கோழியோட பேக் வந்திருக்கு, இது வந்துட்டு ஒரு ஜீப்பு ரோட்டில் போயிட்டுருக்கு, தப்பாக எடுத்துட்டாங்க, திருப்பி அதை வச்சிடணும். இப்போது இந்த கிளாக் எப்படி அவங்க கரெக்டாக எடுத்தாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு விளையாடும் போது நான் அந்த கிளாக்கு தானே எடுத்தேன், அப்புறம் தப்பாக எடுத்துட்டேன்ல, அந்த கிளாக்கை அவங்க பார்த்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க சான்ஸ் வரும்போது அவங்களுக்கு அந்த கிளாக்கோட ஃப்ரண்ட் சைடு வந்துருந்துச்சு. ஸோ அவங்க பார்த்து வச்சுக்கிட்டதுனால நான் எடுத்ததை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம விளையாடணும். இப்போ அவங்க ஒன்று நான் விளையாட போகிறேன். இப்போ நான் வந்து கோழியோட ஃப்ரெண்ட் வந்திருக்கு, பேக் எனக்கு தெரியும், நிறைய எடுத்து வச்சுக்கிறேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, நான் இது எடுக்கிறேன், தப்பு. இப்போ வந்து பிளேயர் டூ தான் விளையாடணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த கேமை விளையாடணும். யார் வந்து நிறைய பெக்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கேமை. பார்க்கலாம்,
எத்தனை பெக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 3, 6, 7, 8 பெக்ஸ் இருக்கு. என் கிட்ட 4 பெக்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் பிளேயர் தான் வின்னர். நீங்களும் அந்த கேமை வாங்கி விளையாட பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.